ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேக்குக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க ஆர்ஜென்ஸ் எல்லாரும். துபாயோட காசு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். ரெண்டு மணி நேரமா ஷாப்பிங் பண்றோம், இன்னும் முடியல. அதான் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இது என்ன கல்யாண பர்ச்சேஸா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். நீங்க ஆல்ரெடி ராம்பு ஜானு வீடியோ பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நாங்க துபாய் போறோம். ஆனா இருந்தாலும் வந்து என் முகத்துல ஒரு சோகத்தை நீங்க பாக்கணும். ஏன்னா நேத்துல இருந்து பயங்கர ஸ்ட்ரெஸ். ராம் வந்து சர்ப்ரைஸா சொல்லிட்டாங்க நம்ம துபாய் போகணும்னு. பட் நான் வந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சுட்டேன் அடுத்த 1 வீக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு. ஸோ திடீர்னு இவங்க சொன்னதுனால நான் எல்லாத்தையுமே வந்து 2 டேஸ்ல முடிக்கிற ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அண்ட் அது இல்லாம நம்ம வெளிநாட்டுக்கு போறோங்கிறதுனால மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், ஷாப்பிங் பண்ணணும், எல்லாமே இருக்கு. பட் எதையுமே நாங்க பண்ணல. நாளைக்கு போறோம். இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 27th. அதுவும் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு, ஈவினிங் 6:30 ஆயிடுச்சு. இப்ப நாங்க போயிட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், ஷாப்பிங் பண்ணும், எல்லாத்தையும் நம்ம பண்ண போறோம். சிலதையும் இன்னைக்கு வீட்ல பாக்க போறீங்க. சோ பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த எந்த வைப்ஸுமே உங்களுக்கு பாஸ் பண்ண வரும், பாசிட்டிவிட்டி மட்டும் நான் பாஸ் பண்ணணும் சொல்லி நினைக்கிறேன். சோ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, பேய் மாதிரி இருக்கேன்னு சொல்லி தயவு செஞ்சு பயந்து வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. நான் தான் லைட் போட்டிருக்கேன். அதனால என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நேரமா இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிட்டு இருக்கோம். துபாயோட காசை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். எங்க வச்சிருக்காங்க இது? ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்க போறேன். இது இருக்கு, பார்த்ததே இல்லை, ஒண்ணுமே புரியல. 10 ரூபா கிடையாது, 10 திராம்ஸ், 10 திராம்ஸ். இது எது நோண்டிட்டு இருந்தா ராம் வந்து அசிங்கமா கேட்பாங்க. பட் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட காட்டலாமே நினைச்சேன். நீங்களும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல, அதனால எனக்கு வந்து எடுக்க முடியல. ஓகேவா? அதனால இவ்வளவு நேரமா மணி எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் முடிஞ்சது டைம், 7:30 ஆயிடுச்சு. இன்னும் நாங்க வந்து ட்ரெஸ் எதுவுமே ஷாப்பிங் பண்ணல. சீக்கிரமா போலாம், போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம். இட்ஸ் கெட்டிங் வெரி லேட். பை. என்னடா வசனமே புரியல. இது வந்து 500 திராம்ஸ். இந்த காசை செலவு பண்ண ஆர்வமா இருக்கேன்டா நானு. உங்களுக்கு என்ன வேணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரெண்டு வடை ஒரு டீ. ஆனா இந்த வீடியோ போடும் போது நாங்க வந்து சென்னைக்கு மறுபடியும் வந்திருப்போம். இருந்தாலும் பரவாயில்ல, ஷாப்பிங் தான் பண்ண போறோம். நான் எல்லார்கிட்டயும் வந்து நேத்திரம பண்ண வேண்டிய போறோம் போயிட்டு அள்ளி பொறுக்கி போட்டு தூக்கிட்டு வரோம். வீடியோ எவ்வளவு காட்ட முடியும் தெரியல. லெட்ஸ் கோ. வந்து விட்டோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் இப்ப யோசிக்கிறேன், பெருசாம இவளுக்கு வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே நம்ம வந்து சொல்லிருக்கலாமா அப்படின்னு. ஏன்னா கம்ப்ளீட்டா வேற லெவல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. இதுதான் நானும் சொன்னேன். இந்த நேரத்துல கடைசி நேரத்துல என்னென்ன வாங்கணும் அப்படின்றதே வந்துட்டு மைண்டுக்கு வர மாட்டேங்குது. இன்னும் ரீசார்ஜ் பண்ணல நம்ம. ஆமா, இன்னும் நாங்க இன்டர்நேஷனல் பேக் போடணும், எதுவுமே பண்ணல. அது இல்லாம எங்களுக்கு வந்து இங்க வீடியோஸ் ஒர்க் இருக்கு. அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு சில கேம்பெயின்ஸ் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிருப்பேன். அது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணணும். நைட் ஃபுல்லா தூங்க முடியாது. சோ அந்த ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. எல்லாத்தோட எனக்கு பிரச்சனை ஷாப்பிங்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒன் காவல, என்கிட்ட வேற ட்ரெஸ் எதுவுமே இல்ல. எல்லாத்தையுமே நம்ம வாங்கணும். இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா. அங்க போடுறதுக்கு 5 நாளைக்குமே வந்து நைட் தூங்குறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே பெருசா போய்கிட்டு இருக்கு. நல்ல வேலை நான் இன்னைக்கு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டேன். நீ என்னத்த தேய்க்க முடியுதோ தேய்ச்சிக்கோ. காசு இல்லண்ணா. நெய் பேட்டா பரவாயில்ல, நான் எங்கேயாவது வச்சிருப்பேன், ஒளிச்சு வச்சு தேடி வாங்கிப்பேன். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேக்குக்குள்ள உட்காந்து இருக்காங்க ஆர்ஜென்ஸ் எல்லாரும். இத பாரு. ஐயோ,
ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஹாய், பாய், நாங்க ஷாப்பிங் பண்றோம், உள்ளே பத்திரமா இருங்க. நல்ல ஆங்கிரி பேர்டு மாதிரி தான் இருக்க, எல்லோ கலர் ஆங்கிரி பேர்டு மாதிரி. நான் செத்துறேனே, ஏ வாட புடிக்கல மே. நான் தேடி பார்த்தோம். இங்க கடையாதான், சோ லைஃப் ஸ்டைலே போலாம். ஓகே. தீ எடுத்தேனே உனக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தே பாத்தியா? மோசமானவடே நீ. ஓகே, கொஞ்சம் ஓகே பண்ணிட்டா. நாங்க ஆக்சுவலா வந்து ஷாப்பிங்ல பிஸியா இருக்கறனால நாங்க என்ன பண்றோம், Dress எல்லாம் எடுத்துக்கறோம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு நிறைய எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம ட்ரையல் பாப்போம். கடகடன்னு செக் பண்ணிட்டு எது வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு கிளம்பலாம் ஜாலி. நான் ரெண்டு நாளா இங்க தான் சார் இருக்கேன். ஓ நோ. கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா ஷாப்பிங் பண்றோம், இன்னும் முடியல. இந்த குண்டு எடுத்தாச்சு. நான் ஃபுல்லா கீழ கொடுத்துட்டு வந்திருக்கேன். சோ ராம்ஸ் பேண்ட் செலக்ட் பண்ணலாம் வந்திருக்கேன். ஓகே, ஷாப்பிங் முடிஞ்சது. இதெல்லாம் தான் நாங்க ஷாப் பண்ணிருக்கோம் நினைக்காதீங்க. 3500 டிராம்ஸ் காலி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பண்ணாண்டி பர்சேஸ்லாம் இங்கே முடிச்சியா? இல்லடே, அங்க போய் இன்னும் இருக்கு. இதெல்லாம் வெறும் ராமோடது தான். அதுல என்னோட ஸ்லிப்பர் மட்டும் தான் இருக்கு. என்னோடது வந்து அங்க வெயிட் பண்ணுது. டைம் ஆயிடுச்சு, மணி 10:30. நம்ம மட்டும் தான் இருக்கோம் இந்த கடையில. அதுவும் வந்து நமக்காக ரிக்வெஸ்ட் பண்ணி ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தல நான் எவ்வளவு பெரிய செலிபிரிட்டின்னு. கடையவே காலி பண்ணிட்டேன். சி 70 சாலி தான். ஹலோ மேடம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன தூங்கிட்டீங்களா? ஆமாம், எதுக்கு வீட்டில் வந்து அடி வாங்குறது? இது அவ்வளோ வாங்கணுமே, வெறும் பேக் தான் இருக்கேன்னு நினைக்காதீங்க. பேக் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், வீட்டுக்கே போக வேண்டாம். ஆனால் வீட்டில் அம்மா இருக்காங்க, தொடப்பட்டால் அடிப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், என் வாழ்நாளில் நான் இப்படி ஷாப் பண்ணதில்லை. இதுவே நீ என்னை வந்து ஒரு 1 வீக் முன்னாடி கூப்பிட்டுருந்தா கொஞ்சம் கம்மியாக ஷாப் பண்ணியிருந்திருப்பேன். பசி தலைவலி வந்துருச்சு எனக்கு பயங்கரமா. யாராவது சாப்பாடு போட்டா நல்லா இருக்கும். சரிடே, நீ ஷாப்பிங் பண்ணிட்ட, நான் எப்ப பண்றது? மனசு வலிக்குதாம்க்கு. மேல ஏறணும், பட் மேல இல்ல கீழ போகணும். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறாங்க. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? என்ன சொல்லனே தெரியல, எனக்கு காலெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிச்சு. தொடப்பு கட்டடி. இது வரைக்கும் இந்த மாதிரி கார் பார்க்கிங்ல நம்ம கார் மட்டும் நின்று நான் பார்த்ததே இல்லடே. நீ பார்த்திருக்கியா? என்ன பேயா? ஓடே, நானே துபாய் போற குஷியில இருக்கேன். இப்ப பேய் வேற ரொம்ப முக்கியம். ஸோ நானும் ராமும் நைட் சாப்பிடல, எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. ஒரு காலத்துல நாங்க போனோம் துபாய்க்கு, அவசர அவசரமா முந்தின நாளா ஷாப்பிங் பண்ணிட்டு செம்ம ஃபன் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லுவோம். சோ எனிவேஸ், நாங்க வந்து இங்க வந்துட்டோம் கடைக்கு. நான் ஏன் இப்படி கீழே வச்சு பேசுறேன்னா, கடைக்கு வந்துட்டோம் கையந்தி பவன், எல்லாரும் பாப்பாங்க. அதனால சாப்பிடுவோம், சாப்பிடலாம். ரொம்ப பசிக்குது, தலைவலிக்குது. பாய், வீட்டுக்கு போய் தான் பேக் பண்ணணும். ஆல்ரெடி மணி 11 வந்துடுச்சு. ஃபுட்டு என்ன சொன்னாலும் கையேந்தி பவன்ல சாப்பிடுற டேஸ்ட் வராது. சுவையான கல் தோசை அண்ட் சிக்கன் கறி, நிறைய பீஸ் வச்சிருக்காங்க. எனக்கு நல்ல சாப்பாடோ, வெறும் கிரேவி தானே கேட்டேன். கிரேவியா தான் நானும் கேட்டேன். நீங்க என்ன சார் ஒளிஞ்சு உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? ஓகே ஃபைன். என்னது கலக்கி? கலக்கி பரோட்டா. ஓகே ஃபைன். வீட்டுக்கு வந்தாச்சு. சீக்கிரம் எடுறே பேகை, சீக்கிரமா போலாம். எப்பா சாமி, எனக்கு தூக்கம் வருதானா? தூங்க டைம் இல்ல. ஓகே வந்தாச்சு. என் லிப்ஸ்டிக், அவுட்டர் லேயர்ல மட்டும் லிப்ஸ்டிக் இருக்கு, கேவலமா இருக்கு. மூஞ்சி உண்மையே சொல்லிட்டேன், அதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. சரி, அழகா தான் இருக்கு. தேங்க்யூ. அங்க இருக்கும்போது இந்த பேக் பெருசா தெரிஞ்சது, இப்போ வந்து இவ்வளவா இருக்கு. இப்ப ரொம்ப குட்டியா இருக்க மாதிரி இருக்கு நேர்ல பாக்க. இப்போ எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா, 2 25 kg பேக், நான் 25 கிலோ, என் வெயிட்டும் 25 kg தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ 4 25 kg, 4 25 kg, ரெண்டு பேக் எடுத்துக்க போறோம். இந்த குட்டி பேக்கரோட பிரைடல் பேக் ஆக்கிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். குட் ஐடியா. ஸோ டக்கு டக்குன்னு பேக் பண்ணுவோம். ஒரு வாரம் முன்னாடி சொல்லி இருந்திருக்கணும். இப்படி நீ எனக்கு என்கிட்ட மூஞ்சு காட்டுறதா இருந்தா, நீ ஒரு வாரம் முன்னாடி சொல்லி இருந்திருக்கணும். இல்ல,
போவே வேண்டாம், நான் உன்னை பிராங்க் பண்ண போ. ஓபன் பண்ணுங்க மேடம். அம்மாடி வாட் இஸ் திஸ்? போதுமா, கம்மியா எடுத்துக்க மாதிரி இருக்கு. இது எல்லாமே இப்ப வாங்கிட்டு வந்தது. கஷ்டப்படுவாங்க, பழைய துணி மாதிரி சொல்லிட்டு உள்ள ஓடிட்டாங்க. ஆமா, நம்ம எதுவும் சொல்லிடுவோம் பயம். நம்ம துபாயில போயிட்டு துபாய் ஹால் வீடியோ போடுறோம். சுருப்பு பிஞ்சிரும். இது என்னோடது, அது உன்னோடது. இல்ல இல்ல, இதான் என்னோடது. அழகா இருக்கணும்னு வந்து கேப்பிய நீ. எனக்கு புது பொருள் இருந்தா அது எனக்கு தான். கிடையாது, கிளம்பு காத்துறட்டும். அதான் இதெல்லாத்தையும் பாத்துட்டு இது என்ன கல்யாண பர்ச்சேஸா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹலோ, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, பாய். இங்க ஒரு திருட்டு காரியம் நடந்திருக்கு. அது என்னன்னு தெரியுமா? நிக்கியோட விளையாண்டு போறோம். வந்து திருடிட்டு வந்துட்டா? இல்ல, எங்களோட இந்த பேக்ல அவ கூட வச்சு இப்படி அவ கூட விளையாடிட்டு இருந்தோம் நாங்க. கடைசியா அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. விண்டர் சீசன் அப்பதான் வாங்கணும், பட் நான் வந்து யூஸ் பண்ண அவ்வளோ யூஸ் பண்ணல. ஸோ இந்த புசு புசு ட்ரெஸ் போட்டு நான் துபாயில் தூங்குவேன். ஒருத்தவங்க வந்து ரொம்ப நேரமா ரீசார்ஜ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆச்சா இல்லையா? மீன்வேல் வந்து ரெண்டு டப்பாவும் பேக் பண்ணியாச்சு. இது ஒரு 15 கேஜிஸ் வருது, இது ஒரு 20 கேஜிஸ் வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஷூஸ் இதெல்லாம் நான் வந்து வாங்கினது, இங்கே வாங்கினது தான், லைஃப் ஸ்டைலில் வாங்கினது. இந்த ஷூ இப்போ போட்டு போகிறதுக்கு, இந்த ஸ்வெட் ஷர்ட், அப்புறம் இந்த ஜீன். இது வந்து ராமோட ஜர்க்கினா ஏதோ ஒன்று. அண்ட் உள்ள ஒன்றும் போட மாட்டாங்க, செட்டி மட்டும் போட்டுப்பாங்க. இதுக்குள்ளே டிஷர்ட்டும், டிஷர்ட்டு ஜீன் எடுத்தியா? எடுக்காத, மண்டே மண்டே ஆட்டு. ஸோ போடுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. மொத்தமாக இவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட், ஆதார் கார்டு எல்லாமே எடுத்தாச்சா? இன்னும் என்ன எடுக்கணும்? ரீசார்ஜ் ஆகவே மாட்டேங்குது. எனக்கு தோணல தெரியல, இதெல்லாம் தேவைப்படும் மாதிரி ரொம்ப கிராண்டா இருக்குல்ல? ஓவரா இருக்கு, வேண்டாம். நல்லா சிம்பிளா தான் எடுத்து வச்சிடலாம். ஜுவல்ஸ் வந்து மினிமலிஸ்டிக்கா இருக்கிறத மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன், மத்ததெல்லாம் நான் எடுக்கல. ஏன்னா நான் போட மாட்டேன், போட்டாலும் ரொம்ப சிம்பிளா தான் போடுவேன். அதனால ரிங் எடுத்துக்கலாம், ரிங் எனக்கு பிடிக்கும். இந்த கம்மல் நல்லா இருக்கு, இது எடுத்துக்கலாம். இன்னும் பார்த்து நம்ம தேடி பிடிச்சி மினிமலிஸ்டிக் ஜுவல்லரி தான் எடுத்துக்கலாம். ஹலோ, யாருங்களா? அமைதியா இருக்குது. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. எல்லாமே பேக் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். மார்னிங் எழுந்துட்டு இந்த கேட்ஜெட்ஸு எல்லாமே சார்ஜ் போட்டிருக்கோம், அதெல்லாம் மட்டும் மார்னிங் எடுத்து வைக்கணும். லைக் நம்ம வந்து இந்த லக்கேஜில் ஒரு சிலது வைக்கக்கூடாது, அண்ட் நம்மளோட ஹேண்ட்பேக்கில் ஒரு சிலது வைக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அதனால் மேக்கப் திங்ஸ் எதுவுமே நம்மளோட ஹேண்ட்பேக்கில் வைக்கக்கூடாதான். அதனால் அது எல்லாமே நான் வந்து லக்கேஜில் தான் வச்சுருக்கேன்.
ஹேண்ட்பேக்ல வந்து ஜஸ்ட் என்னோட மாஸ்க் அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் நான் வந்து என்னோட ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான், மார்னிங் கிளம்பி போக வேண்டியதான், பயங்கர டயர்டாக இருக்கு. ஸோ தட்ஸ் இட் கைஸ், உங்களை எல்லாருமே நாங்கள் உள்ளே பார்க்குறோம். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கீர்த்தி, பை.